ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2.3 கொஸ்டின் நம்பர் 2. சால்வ் 23x less than 4 அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு சப் டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஸோ கிவன் என்னென்னா 23x less than 100 கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ் நமக்கு வேணும்னா லெஸ் தென் 100/23. 100-ஐ 23-ஆல் டிவைட் பண்ணும்போது 4.34 கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸ் லெஸ் தென் 4.34 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய தீர்வுகள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர். ஓகே, எக்ஸ் என்பது இயல் எண்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இயல் எண்களில் நம்ம எக்ஸினுடைய தீர்வு கணத்தை எழுதுகிறோம். ஸோ எக்ஸினுடைய தீர்வு எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இங்கே நேச்சுரல் நம்பர், நம்ம நேச்சுரல் நம்பர் தெரியும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன்றுன்னு தெரியும். ஸோ இது என்ன கொடுத்துருக்கோம்னா 4.34. அப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் எழுத முடியும்னா நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 and then 4 வரைக்கும் நம்ம எழுத முடியும். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர். ஓகே, இப்போ இன்டிஜர் நமக்கு தெரியும், இன்டிஜர் நமக்கு தெரியும், இன்டிஜர் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் தெரியும். இசட் பண்ணுவோம்னா 0, 1, 2 இப்படி போயிட்டு இங்கே வந்து மைனஸ் வேல்யூம் இருக்கும். ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இங்கே வந்து லெஸ் தென் 4.34. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 4.3-னா நம்ம அந்த எக்ஸில் எக்ஸினுடைய தீர்வு எப்படி எழுதணும், எக்ஸ் தீர்வில் செட் எழுதும்போது இங்கே 0, 1, 2, 3, then 4 ஃபோருக்கு மேலே கண்டிப்பாக இந்த பக்கம் வராது. ஸோ நெக்ஸ்ட் இது அதே போல் இங்கே -1, -2 அப்டு இது வந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குது. ஓகே, வந்து போயிட்டே இருக்குது. ஸோ வந்து அப்போ லெஸ் தென் 4-னா வந்து மைனஸ் வேல்யூஸும் இன்க்ளூட் ஆகும். அந்த 4 to 4-லேருந்து அப்படியே வந்து அந்த தீர்வு நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.